வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அதாவது இன்னிலேருந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு அந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டேன்னா, இன்றைக்கி ஒரு சாம்பார் மட்டும், அதாவது டிஃபன் சாம்பார் மட்டும் பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து இட்லி, வடை சாம்பார், ஆர் நீங்கள் பொங்கல் சாம்பார் எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பேஸ் வந்து சாம்பார் அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தாப்பில் இருக்கிறது ஒரு ஒரு பேஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு ரெண்டு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதா ஒரு ரெண்டு மூணு இது பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐ திங்க் இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதோட ஃபீட்பேக் இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சொன்னேன்னா கண்டினியூஸாக அது மாதிரி அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல், அதாவது டிஃபன் சாம்பார் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு வடை சாம்பார் அண்ட் இட்லி சாம்பார் ரெண்டுமே நான் பண்ண போகிறேன். பொங்கல் சாம்பார் நீங்கள் பொங்கலோட லிங்க் வேணாலும் நான் கீழே கொடுத்துனேன், அந்த பொங்கல் நீங்கள் பண்ணி பொங்கலோட நீங்கள் இந்த சாம்பாரை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பருப்பு எடுத்துக்கோங்க. பயத்தம்பருப்பு, துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி வந்து, சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறேன்னா எவ்வளோ மாமி தண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். 1:4 or 5 கூட வைக்கலாம். நன்னா அது மேலே இருக்கிற ஜலத்தை வந்து நீங்கள் ரசத்துக்கு எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிறத நன்னா ஒரு தடவை கரண்டியால் மசிச்சேன்னா அழகாக மசிஞ்சு வரும் சாம்பார் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ 2 கப் பருப்பு எடுத்துட்டுருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் இதுலேயே போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு முருங்கைக்காய் நான் போடுறேன் இதில் கட் பண்ணி. அது பெருங்காயமும் ஜிபிசி பெருங்காயம் இதில் போட்டு அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய். சாரி, நான் மேலே இருக்கிறது உங்களுக்கு கேப்சர் பண்ணலைன்னா நான் சொல்லிடுறேன். இந்த கப்பால் 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பயத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி 8 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து குட்டி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் 10-15 அதில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் அதில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஜிபிசி பெருங்காயமும் இதில் போட்டாச்சு. இதில் வந்து தேவைப்பட்டவா பூண்டு பிடிக்கும் அப்படிங்கிறவா ஒரே ஒரு பல் இதில் போட்டு வேக விட்டுக்கோங்க. இல்லை நிறையவே எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவா உங்கள் சௌகரியம், நிறையவே நீங்கள் போட்டு வேக விட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி போடலை, அதுதான் உங்களுக்கு சொல்லிடலாமேனு. வேணுங்கிறவா கண்டிப்பாக ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கோசரம் நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். அவ்வளோதான். மறு வேணுங்கிறவா ஒரே ஒரு பல் போட்டேன்னா கூட அது ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இதை மூடி இப்போது சாம்பார் நல்லா, அதாவது பருப்பெல்லாம் வேகிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 கப் பருப்புக்கு 8 கப் தண்ணி கண்டிப்பாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு கம்மியாக வச்சேன்னா நீங்கள் ஒரு 5-6 விசில் விடுறதே அது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 8 கப் 10 கப் தண்ணி விடுறதுனால தப்பு கிடையாது. சாம்பார் பண்ணுறதே எனிஹோ நம்ம தண்ணி விட்டுப்போம். இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம சாம்பாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருக்கேன். இன்னும் ப்ரெஷர் இருக்குது, ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாக்கியெல்லாம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற பவுடர் ரெடி பண்ணிக்கலாம்.
தென்ன ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்டக்கு தனியா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 மிளகு, அதே மாதிரி 1/10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தவிர 5 மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. தவிர கலருக்கு வந்து நீங்கள் ஒன்று காஷ்மீரி சில்லி கிடச்சதுன்னா போடுங்கோ, இல்லை பேடிகி சில்லி கிடச்சதுன்னா போடுங்கோ. அப்போ தான் அந்த சாம்பார் வந்து அந்த கலர் வரும். அதுக்கு தான் நான் இது 3 அதுவும் போடுறேன். இதை தவிர அடிஷ்னலி ஒரு சின்ன பிஞ்ச், 1/2 இன்ச் பிஞ்ச் சினமன் போடுங்கோ, 2 கிராம்பு. நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் எடுத்துருக்கிற இந்த இது வந்து இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் வந்து இந்த அடுக்கால் 1/4 அடுக்கு வரும். ஸோ ஒரு கண்டிப்பாக இதை 5-6 பேர் ஈஸியாக தாராளமாக சாப்பிடலாம். நல்லா செவக்க வறுத்துருங்கோ. ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணுங்கோ. ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில். காரம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். உங்களுக்கே சத்தங்கிக்கும். படப்படப்படன்னு வெடிக்கிறது ஜீரகம்லாம், வெந்தயம் ஜீரகம் எல்லாமே வெடிக்கும். கலர் மாறிடுத்து பருப்பெல்லாமும் அடுப்பு அணைச்சிட்றேன். இதை அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஆறின அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. ஸோ இப்போது அந்த பவுடர் நல்லா ஆறின அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வரேன். வறுத்தது எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. இதுவும் சாம்பாரில் நம்ம போட போகிறோம். இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுத்து இந்த இதில் இது நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு பிங்கிஷ் ப்ரௌனாக கொஞ்சம் மாறட்டும். இதை அது வரைக்கும் வதக்கணும். இதை நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஹோட்டல் சாம்பார்னு ஒன்று பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பருப்பு இல்லாத சாம்பார்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்லி டிஃபன் சாம்பார்னு சொல்லி பைத்தம்பருப்பு மட்டும் வச்சு முங்கால் மட்டும் வச்சு பண்ணின சாம்பார் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவோம். ப்ரெஷர் இறங்கிடுத்துது. நல்லா ஜோராக வெந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே சாம்பாரில் எடுத்து கலக்க வேண்டியது தான். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லா குழச்சலாகவும் ஆகிடும், நல்லாவும் அடி அடி பிடிக்காது, நல்லா இருக்கும். டிரெக்டாக நீங்கள் அப்படியே குக்கரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக அது 8 கப்பு, 2 கப்புனா 8 கப்பு வச்சுக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். இது 2 தக்காளி. இது தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக வதங்கணும் சீக்கிரம்ன்றதுனால 1 சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இதில் மூடி வச்சு 5 மினிட்ஸ் இது நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் இது ஒரு சின்ன பார்க்கணுன்னா உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் அடுத்து 100 ml தண்ணியில் இதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை விடலாம். ஹோட்டல் சாம்பாருக்கு ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது, நல்லா கொஞ்சமாக தான் அது புளி சேர்க்கணும். புளி ஜலத்தோடு இது கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. ஸோ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். நல்லா 2 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிறது. இதோடு கூட இந்த பருப்பையும் சேர்த்து விட்டு இதோடு சேர்ந்து அது கொதிக்கணும். நல்லா 1/2 லிட்டர் கிட்டே தண்ணி விடுறேன்.
இந்தளவுக்கு நான் வெல்லம் போடுவேன். வெல்லம் பிடிக்காதுங்கிறவா போடாதீங்கோ. வெல்லம் போட்டேன்னா இது கொஞ்சம் அந்த சாம்பாரோட புளிப்பு காரம் இது எல்லாமே ஒரு என்ஹான்ஸ்டாக நல்லா தெரியும் இது. ஸோ இது எல்லாத்தையுமா போட்டிருக்கோம், எல்லாமே சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அதில். ஸோ அப்படி தான் அது நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த வாசனை அதில் எல்லாத்துலேயும் இறங்கிக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி பொடி போட்டு கொதிக்க விடணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மூடி வைக்கிறேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. நம்ம வறுத்தோம் இல்லையா, அதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரை அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே போட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது கடைசியாக தாளிச்சு கொட்டுற எண்ணெயில் அதில் போட்டு போட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். திருப்பி மூடி போட்டு கொதிக்க விட்டுறேன். அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சுட்டுருக்குது. லாவிஷாக கொத்தமல்லி போடுங்க. போட்டுட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். எகெயின் மூடி வச்சுடுறேன். இதை என்னென்னு கேட்டேன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சாம்பாருக்கு எப்பயுமே நெய்யில் தாளிங்கோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியோட தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு, பொங்கலோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். மேலே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். அடுப்பை அணைச்சிட்றேன். இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இது இந்த நெய்லேயே போடலாம். அடுப்பை அணைச்சிட்டு இதை போடுங்க. கருகி போயிடக்கூடாது. ஜோரான சாம்பார் ரெடி. கம கம கமன்னு இருக்குது இந்த சாம்பார். இப்போ இதை வந்து இட்லியோட வடையோடலாம் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ வடை சாம்பாருக்கு வந்து வடை அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அது நல்லா அதில் கொதிச்சு இதாகட்டும். இந்த தண்ணியில் வந்து 2 உப்பு போட்டுருங்க போகிறோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிறச்சே வடையோட உப்பெல்லாம் வெளியில் வந்து ஒரு மாதிரி சல்லு நான் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டு இந்த தண்ணியை கொதிக்க விட்டுருக்கோம். இது கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இந்த சாம்பாரை இட்லிக்கு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டோன்னா ப்ளஸ் அதே மாதிரி நல்ல ஆற்றில் உரிக்கின நெய்யாக ஒரு சின்ன ஸ்பூன் விடுங்க. ரொம்ப மணமாக இருக்கும் இது. இட்லி சாம்பார் ரெடி. அதே மாதிரி இது மினி இட்லி. இட்லியோட இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி அரைப்பேன்னு சொல்லிவிட்டு மாவு அரைச்சி காமிச்சிருக்கேன். 4 அழகு புழுங்கரிசிக்கு 1 அழகு முழு உளுத்தம் பருப்பு போட்டு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைப்பேன். நான் எப்படி அரைப்பேன்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். அதோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் அதோடய லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இட்லி எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இப்போ இந்த மினி இட்லிலையும் இந்த சாம்பார் இது பண்ணலாம். இதில் கொத்தமல்லி, இதே மாதிரி 1 ஸ்பூன் நெய். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் மினி இட்லி சாம்பார் ரெடி. இந்த மாதிரி வடை என்னென்னா வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மேலே சாம்பார் அப்படியே வடையே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு சாம்பார் இருக்கணும். பச்சை வெங்காயம், கொத்தமல்லி. ஸோ வடை சாம்பார் ரெடி. ஒரு சாம்பார் மட்டும் பண்ணிவிட்டு 2-3 ஐட்டம் பண்ணிட்டோம் பாருங்க. பொங்கலும் இதே மாதிரி தான். பொங்கல் பண்ணிவிட்டு
சைடு ஃபுல்லாக நீங்கள் சாம்பாரை விட்டு வச்சுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.